ஹாய், ஹலோ பிக் ப்ரோ சேனல் வீவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி பிளாக், அதாவது டி மாண்டி காலனி. இந்த மாதிரி நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸை பார்த்துருப்போம். இருந்தாலும் டி பிளாக்கும் இதை பேஸ் பண்ண படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லர்லேயே கிட்டத்தட்ட ஏதோ அமானுஷம் இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க, ஆனால் என்னன்னு தாங்க தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் டி பிளாக்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் படம் பேரும் டி பிளாக்னு வச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்தீங்கன்னா, நம்ம அருள்நிதி நடிச்சிருக்காரு. இவர் என்னதான் நிறைய படம் நடிச்சிருந்தாலும் இவரோட டி மாண்டி காலனி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட ஹாரர் எத்தனையோ நம்ம ஹாரர் ஃபிலிம் பார்த்துருந்தாலும் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஜேர்னராக இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த டி பிளாக்லையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச எருமசாணி விஜய் தாங்க. ஸோ இத்தனை நாள் வெறும் யூடியூப்பில் கண்டென்ட்ஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்தவங்க இப்போது அதே யங் அண்ட் வெல்தி டீமோட ஒரு பெரிய படமும் எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எருமசாணி விஜய்க்கு ஒரு கனவுனே சொல்லலாம். ஸோ என்னதான் சின்ன பசங்களாக இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவையே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அதில் இவர் காமெடியாக நடிச்சிருக்கவும் செஞ்சுருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லரை திங்க் மியூசிக் வெளியிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரவிந்த் சிங். அது மட்டும் இல்லாமல் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் பார்த்ததுக்கும் இந்த ட்ரெய்லரில் அவங்க டைரக்ட் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தில் அருள்நிதி நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜோடியாக அவந்திகா பண்ணியிருக்காங்க. அவந்திகா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன சொல்ல போகிறாய், அந்த படத்தோட படம் ஹிட்டாச்சோ இல்லையோ கண்டிப்பாக ஆடியோ லான்ச் பயங்கரமாக ஹிட்டாச்சுங்க. ஸோ அந்த படத்தில் நடித்த ஃபீமேல் லீட் தான் இதுலேயும் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம சூர்யா ரசிகர்கள் எல்லாமே வந்து அவரோட ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக பார்த்துருப்பாங்க, இல்லை ஒரு பெரிய லட்சியம் கலந்த மாறனாக பார்த்துருப்பாங்க. சுரதை போற்று, ஜெய் பீம், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஹிட் படம் கொடுத்துருந்தாலும் நம்ம பழைய சூர்யாவை ஆளே காணோம்ப்பா அப்படின்னு நிறைய பேர் தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கும் இதோ வரண்டா அப்படிங்கிற மாதிரி ஈட்டி படத்தோட சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு தகுந்த மாதிரியே நம்ம பழைய சூர்யா இதில் பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் அவர் சூரியரை போற்று, அது மட்டும் இல்லாமல் ஜெய் பீமோட அப்படியே கான்ட்ராஸ்டாக, அதாவது நம்ம பழைய சூர்யாவையே இதில் பார்த்த மாதிரி இருந்திருக்கு. இந்த டைமில் எதுக்கும் துணிந்தவன், அதாவது ஈட்டிங்கிற படம் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம சூர்யாவை திரும்ப பழைய சூர்யாவை பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஈட்டிங்கிற படத்தில் அடுத்த ஒரு சாங் வெளியிட்டிருக்காங்க. இந்த சாங்கில் நம்ம சூர்யாவை பார்க்கும்போது சும்மா சுருன்னா அவரோட ஃபேன்ஸுக்கெலாம் இருந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் பிரியங்கா சூர்யாவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சாங்கை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சூர்யாவை இப்படி பார்க்கறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பிக் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.